ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினம் ஒரு ஜிகே சேனல். இந்த வீடியோவில் இந்திய நாணயங்கள் பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் உங்களுக்கான கேள்வி நேரத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கான விடை பார்த்துருவோம். அக்பருடைய ஒரே ஒரு கடவுள் கொள்கையின் பெயர் என்ன? இதற்கான விடை பார்த்திங்கன்னா தௌஹித் இ இலாஹி. ஓகே, முதலாவதாக ஒவ்வொரு காயினுக்கிலையும் பார்த்திங்கன்னா அதனுடைய இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் வந்து போட்டிருப்பாங்க. 2004 அப்படின்னா 2004 அச்சிடப்பட்ட காயின் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா எதுனா ஒரு சிம்பல் போட்டிருப்பாங்க, ஒரு டைமண்ட் சிம்பிளோ அல்லது ஸ்டார் மாதிரியான சிம்பல் போட்டிருப்பாங்க, அல்லது ஒரு புள்ளி மட்டும் வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும், அல்லது எந்த சிம்பிளுமே இல்லாமல் டேங்காக வந்து கொடுத்துருப்பாங்க அந்த மேனுஃபேக்சரிங் இயருக்கு கீழே. ஸோ இந்த சிம்பல் எல்லாமே எதை குறிக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதாவது இப்போ இந்த ஃபோட்டோவில் காமிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 2004 அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங் இயர். அது கீழே பார்த்தீங்கன்னா டைமண்ட் சிம்பல் உங்களுக்கு போடப்பட்டிருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமண்ட் சிம்பல் இருந்துச்சு அப்படின்னா அது மும்பையில் வந்து மேனுஃபேக்சர் பண்ண காயின் அப்படின்னு அர்த்தம். அதுவே இந்த இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் கீழே வந்து ஸ்டார் சிம்பல் போட்டிருந்தாங்க அப்படின்னா அது ஹைதராபாத்தில் அச்சிடப்பட்ட காயின் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் கீழே டாட்டோ அல்லது சர்க்கிள் மாதிரி வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா அது வந்து நொய்டாவில் மேனுஃபேக்சரிங் பண்ண காயின் அப்படின்னு அர்த்தம். நொய்டா வந்து உத்தரப்பிரதேசில் இருக்குது. ஓகே, அடுத்ததாக எதுவுமே இல்லை, அந்த மேனுஃபேக்சரிங் இயர் கீழே பிளாங்காக இருக்குது, எந்த ஒரு சிம்பிளுமே இல்லை அப்படிங்கும்போது அந்த காயின் வந்து கொல்கத்தாவில் அச்சிடப்பட்ட காயின் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஒரு சில காயினுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டிருப்பாங்க. டபுள் லைன் இருக்கும் அல்லது சிங்கிள் லைன் கூட ஒரு இதில் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் மாதிரி போட்டு அந்த ஒவ்வொரு கார்னர்லேயும் உங்களுக்கு டாட் வச்சுருப்பாங்க. ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னா இந்த காயின் வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிறத குறிக்குது, அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா பல மதங்கள் இருக்குது, எல்லா மதங்கள் இருந்தாலும் நம்ம ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடிய ஒரு சிம்பிளாக தான் இதை இந்த காயினில் வந்து அச்சிடப்பட்டிருக்குது. இது வந்து 10 ரூபா காயினில் இருக்கும், 5 ரூபா காயின் பின்னாடியும் அச்சிடப்பட்டிருக்கும், அதே மாதிரி 2 ரூபா காயினுக்கு பின்னாடியும் அச்சிடப்பட்டிருக்கும். ஸோ இந்த சிம்பிளுக்கான மீனிங் வந்து யுனைட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை. ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபா காயினுக்கு பின்னாடியும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சிங்கிள் லைனாகவும் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டு 4 கார்னர்லேயும் வந்து உங்களுக்கு டாட் வச்சுருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பரதநாட்டிய முத்திரைகள் ஒரு சில காயினில் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கை மடக்கி இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில காயினில், ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிளென்ச்சர் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இதெல்லாம் வந்து பரதநாட்டியத்தினுடைய சிம்பிள்ஸ். இப்போ கட்டை விரல் மட்டும் துவக்கியிருக்கோம், தம்ஸ் அப் அப்படிங்கிறோம் பார்த்திங்களா. ஸோ இந்த சிம்பிளும் வந்து பரதநாட்டியத்தை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி மூணாவதாக பார்த்திங்கன்னா 2 ஃபிங்கர்ஸ் அப்படின்னு ஒரு காயின் இருக்கும், அதாவது நம்ம ஏடிஎம்கேனுடைய சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பரதநாட்டியத்தை குறிக்கக்கூடியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஐடி மற்றும் தொழில்நுட்பத்தை குறிக்கக்கூடிய வகையில் ஒரு சிம்பிள்ஸ் இருக்குது காயின் பின்னாடி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 ரேஸ் இருக்கும், அந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, மொத்தம் 15 ரேஸ் இருக்கும். இதில் வந்து இன்னர் ரிங்கும் ப்ளஸ் அவுட்டர் ரிங். இன்னர் ரிங் வந்து உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால் செய்யப்பட்டது, அந்த சில்வர் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுதான். அவுட்டர் ரிங் வந்து கோல்டு கலரில் இருக்கும், இது வந்து பிராஸ் மெட்டீரியலு. ஸோ ரெண்டுத்தையும் இணைக்கிற மாதிரி ஒரு 15 கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டிங் சன் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வெர்டிகல் ஃப்ளோவில் வந்து நம்ம பூமிக்கு சன் ரேஸ் வருது பார்த்திங்களா. ஸோ அதை குறிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சிம்பிள்ஸ் வந்து போடப்பட்டிருக்குது. ஓகே, அடுத்ததாக கனெக்டிவிட்டியை குறிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு ஒவ்வொரு காயின் பின்னாடி வந்து இந்த மாதிரி நீர் அலைகள் மாதிரி உங்களுக்கு ஒரு சிம்பிள்ஸ் போட்டிருப்பாங்க, வாட்டர் வேவ்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய டேட்டா கனெக்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ மொபைல் ஃபோன் டவர்லாம் இருக்கும், ஸோ ஒரு செல்ஃபோன் டவர்லேருந்து இன்னொரு செல்ஃபோன் டவருக்கு வந்து கம்யூனிகேஷன் போகுது அப்படின்னா அது வந்து நம்மளுடைய அட்மாஸ்பியரில் ஏர்லேயே வந்து போகுது. ஸோ அந்த டேட்டா வந்து ஸ்மூத்தாக ட்ராவல் ஆகி போகுது பார்த்தீங்களா, ஸோ அட்மாஸ்பியருக்கு ஏரில். ஸோ அதை குறிக்கக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு வாட்டர் வேவ்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க ஒரு சில காயின் பின்னாடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிள் வந்து கனெக்டிவிட்டியை குறிக்கக்கூடியது. அண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காயின் ரிலேட்டடாக நிறையா சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் இருக்குது மற்றும் ஆச்சரியம் மூட்டக்கூடிய தகவல்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் 1 by 1 நம்ம சேனலில் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.